இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய தினம் பிளபவருடன் ஆவணி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் லக்கணம் சிம்ம லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரையிலும் மாலையில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் குளிகை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் யமகண்டம் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களிடம் மனதில் அமைதியின்மை போன்ற உணர்வுகளுடனும் காணப்படுவீர்கள் உங்களுடைய இலக்குகளில் கவனத்தையும் செலுத்துங்கள் நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள் இன்று பணியில் வளர்ச்சி சுமாராகவே இருக்கும் இன்று உங்களுக்கு அதிக பணிகளும் காணப்படும் இது உங்களுக்கு சற்று மன சோர்வையும் ஏற்படுத்தும் திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் வேண்டும் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது நீங்கள் விரும்பும் பணம் இன்று உங்களுக்கு கிடைப்பது என்பது கடினமாகவும் இருக்கும் சற்று இழுபறியும் ஆனாலும் கைக்கு வந்தும் சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு தலைவலிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் உங்கள் மனதில் இன்று தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும் மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையையும் கடைபிடிக்கவும் வேண்டும் வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டும் நீங்கும் காரமான உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள் எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் வியாபாரத்தில் லாபம் என்பது இன்று சுமாராகவே இருக்கும் இன்று நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செய்து முடிப்பதற்காக முயற்சியும் செய்வீர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களையும் தரும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும் இன்று சற்று அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும் ஆனாலும் அதில் நன்மையும் உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது புதிய தொழில் முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னர் வெற்றிகரமாகவும் நடந்து முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் அதை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் சற்று கால தாமதமும் ஏற்படலாம் கணவன் மனைவி உறவு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மாணவர்கள் கல்வி நிலையில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல முடிவும் கிடைக்கும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலம் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடித்தும் விடுவீர்கள் முயற்சிக்கு ஏற்ப தனவரவுகளும் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் நாளாகவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் நாளாகவும் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களின் தேவைகளை அறிந்து நடந்தும் கொள்வீர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் காண்பீர்கள் உங்களின் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு கூட வழிவகுக்கவும் செய்யும் இன்று உங்கள் பணிகளை விரைந்தும் ஆற்றுவீர்கள் உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்தும் காணப்படும் இன்று உங்கள் துணையுடன் உங்களுடைய நேரங்களை செலவழிக்கவும் செய்வீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும் நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று நீங்கள் சுதந்திரமான நிதிநிலையுடன் காணப்படுவீர்கள் இன்று பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்ளவும் செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தியும் கொள்ளலாம் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும் வேண்டும் சிலருக்கு திடீர் பணவரவிற்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது எதிரிகள் வகையில் இடையூறுகளும் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வழக்குகள் சாதகமான நிலையிலும் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்கள் இன்று கவனமாகவும் இருப்பதும் நல்லது அவர்களால் சில செலவுகளும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி தொழிலில் முன்னேற்றமும் ஏற்படும் இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் நன்றாகவே நடைபெறும் இன்று புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடும் பொழுதும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடும் பொழுதும் நன்றாக யோசனை செய்து ஈடுபடுவதும் நல்லது குடும்பத்தில் ஒற்றுமையை கடைபிடிக்க உங்களுடைய பேச்சுக்களில் நிதானமும் அவசியம் உங்களுடைய வார்த்தை உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு கூட வாய்ப்பும் இருக்கின்றது இதனால் நிதானமாகவும் நடந்து கொள்ளுங்கள் வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் நன்மையே ஏற்படும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டும் இன்று உங்கள் குழந்தைகளின் கல்வி செலவினங்கள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் அதிகரிக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாகவும் இருங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இழுபறியான சூழ்நிலைகளும் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் மற்றவர்களின் மீதான கருத்துக்கள் கூறுவதை குறைத்து கொள்வதும் நல்லது இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருபறியான நாளாகவும் அமையும் மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய விருப்பங்களை மேம்படுத்தியும் கொள்வீர்கள் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளும் கிடைக்கும் அதை உங்களுக்கு சாதகமாகவும் ஆக்கிக் கொள்வீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் பணியில் உங்கள் செயல்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் உங்கள் திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டவும் படும் இன்று உங்கள் துணையிடம் அன்பாகவும் நடந்தும் கொள்வீர்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயற்சியும் செய்வீர்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் சுதந்திரமான நிதிநிலையுடனும் காணப்படுவீர்கள் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் நிதியில் வளர்ச்சியும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது இன்று நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் உங்கள் சகோதரர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும் தந்தை வழியில் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யமும் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகளும் ஏற்படக்கூடும் போன் மூலம் சுப செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளவும் செய்வார்கள் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்ததை விடவும் சுமாராகவே இருக்கும் ஆனால் தொழிலில் முன்னேற்றமும் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகளும் மாறும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் அக்கறையும் செலுத்துவீர்கள் புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுவதாகவும் அமையும் பெண்களுக்கு இன்று ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் திருமணம் போன்ற முயற்சிகள் வெற்றியில் முடிவதாகவும் அமையும் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது தொடர்பானவை ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் பெரியவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்தால் அவைகளில் நல்ல முடிவுகளையும் எடுப்பீர்கள் ரகசியமான செயல்பாடுகளும் இருக்கும் பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் இருக்கும் மனை சார்ந்த பணிகளில் லாபமும் மேம்படும் மனதில் புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் உண்டாகும் நாளாகவும் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும் தைரியம் மற்றும் உறுதியின் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இன்று பணியில் அதிக பணிகளும் காணப்படும் உங்கள் ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாகவும் இருக்கும் இதன் மூலம் உங்களின் தன்னம்பிக்கையும் வளரும் உங்கள் துணையின் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் உங்கள் அணுகுமுறையில் இனிமையான போக்கும் காணப்படும் உங்கள் கையில் இருக்கும் பணம் போதுமானதாகவும் இருக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் உறுதி மற்றும் புத்துணர்ச்சியின் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் உங்கள் தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாகவும் முடியும் அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள் சிலருக்கு வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதால் உடல் அசதியும் ஏற்படலாம் வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் விற்பனை விறுவிறுப்பாகவும் நடைபெறுவதுடன் லாபமும் நன்றாகவே இருக்கும் இன்று ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதனை செயல்படுத்துவதில் சில தாமதங்களும் உண்டாகலாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது அரசியலில் இருப்பவர்கள் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கொள்வதும் நல்லது இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் அமையும் குடும்பத்தில் இளையவர்களுடன் சற்று அனுசரித்து செல்வதும் நல்லது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வேலையாட்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இதனால் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள் கவனமாகவும் நிதானமாகவும் இருங்கள் சோஷியல் மீடியாவில் அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இதனால் கவனமாகவும் இருங்கள் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள் வெற்றியை தருவதாகவும் அமையும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டும் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் நன்மையே ஏற்படும் வெளிநாடு செல்ல வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான நல்ல தகவல்களும் வந்து சேரும் இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் வாகன பயணங்களின் மூலம் லாபமும் பெறுவீர்கள் எழுத்து தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு நான்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வேண்டும் தவறுகளை திருத்திக் கொள்வதும் நல்லது உங்கள் செயல்பாடுகளில் கட்டுப்பாடுகளும் வேண்டும் இன்று செயல்களை செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்கள் உங்கள் பணிகளில் உறுதியுடனும் பொறுமையுடனும் இருங்கள் கவனக்குறைவின் காரணமாக பணியில் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது திருமண உறவில் உங்கள் துணையுடன் சிறிய விஷயங்களையும் பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று செலவுகள் சற்று அதிகரித்தும் காணப்படும் எனவே திட்டமிட்டு அதன்படி பணத்தை செலவு செய்வதும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு தோல் எரிச்சல் மற்றும் தேவையற்ற கவலைகளின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எனவே இன்று எதிலும் பொறுமையாகவும் இருங்கள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்கள் மற்றவர்களுடன் பேசும் பொழுது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் கவனமாகவும் இருங்கள் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் அவசியம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படுவதும் அவசியம் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று புதிய ஒப்பந்தங்கள் எதில் கையெழுத்திடுவதாக இடுவதாக இருந்தாலும் அதிலுள்ள விஷயங்களை கவனமாக படித்து பின்பு கையெழுத்திடுவதும் நல்லது எதை செய்வதாக இருந்தாலும் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது இன்று நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் சற்று நிதானத்துடனும் இருங்கள் பெண்களுக்கு இன்று ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்யோன்யம் நன்றாகவே இருக்கும் புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பாக நன்றாக யோசனைகள் செய்து செயல்படுவதும் நல்லது வழக்கு விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சற்று இழுபறிகளும் ஏற்படலாம் மாணவர்களின் கல்வி நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் சற்று கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும் கவனமாக இருப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதியும் உண்டாகும் வேலை மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு சாதகமான தகவல்களும் கிடைக்கும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதனை நன்றாக கவனித்து செயல்படுவதும் நல்லது தந்தையிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாய்வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் நிர்வாக ஆற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளும் உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றியும் கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் எந்த ஒரு செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும் உற்சாகம் குறைந்தும் காணப்படும் இன்றைய நாளை கையாள்வது என்பதை நீங்கள் சற்று சிரமமாகவும் உணர்வீர்கள் வேலை தொடர்பான பயணங்களும் இருக்கின்றது இதற்காக உங்கள் நேரம் மற்றும் முயற்சிகளும் செலவாகும் உங்கள் முயற்சிக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் உங்கள் துணையிடம் இன்று குற்றம் கண்டுபிடித்து கொண்டும் இருப்பீர்கள் இதனால் சூடான வாக்குவாதங்களும் ஏற்படலாம் இதனால் குறைந்த புரிந்துணர்வும் ஏற்படும் இத்தகைய உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் வரவும் செலவும் இணைந்தே காணப்படும் உங்கள் பணத்தை சாதுரியமாகவும் கையாளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் முடியாது சிலருக்கு கால்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாகவும் முடியும் மனதில் அவ்வப்பொழுது குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது நண்பர்கள் உதவி கேட்டும் வருவார்கள் சிலருக்கு தாய்வழி உறவினர்களால் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் வியாபாரத்தில் விற்பனை என்று வழக்கம் போலவே நடைபெறும் இன்று மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறும் நாளாகவும் இருக்கும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள் சக மாணவர்களின் ஆதரவால் வெற்றிகளும் கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆதரவுகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள் தெய்வீக காரியங்கள் ஆன்மீக ஈடுபாடுகள் போன்றவற்றில் உங்களுடைய சிந்தனைகளும் ஈடுபடும் புதிய தொழில் முயற்சிகள் சற்று காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவதற்கு முன்பாக நன்றாக படித்து கையெழுத்து இடுவதும் நல்லது புதிய தொழிலை ஆரம்பிப்பது போன்றவற்றை சற்று தள்ளி வைப்பதும் நல்லது உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும் மாணவர்களின் கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும் இருப்பினும் நல்ல பெயரையும் பெற்றுவிடுவீர்கள் வேலை மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை சேவைத்துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு இன்று பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும் மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் அமையும் தாய்மாமன் வழியில் ஆதரவான பலன்களும் கிடைக்கும் வாகனம் மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும் வியாபாரத்தில் உழைப்புகளும் அதிகரிக்கும் உறவினர்களுக்கு இடையே செல்வாக்கும் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்களும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயலிலும் கவனமாகவும் இருங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் நாளாகவும் அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு விருந்தினர்களின் வருகை உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும் இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் என்றும் கூறலாம் நீங்கள் அர்ப்பணிப்புடனும் பணிகளை ஆற்றுவீர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உங்கள் லட்சியத்தின் மூலம் வெற்றியும் காண்பீர்கள் உங்கள் துணையுடனான நேர்மையான அணுகுமுறை நல்லுறவிற்கும் வழிகாட்டும் இதனால் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று உங்கள் கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் எளிதில் பணத்தை சம்பாதித்து விடவும் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் உங்கள் சுறுசுறுப்பின் காரணமாக நீங்கள் சிறந்த ஆற்றலை பராமரிக்கவும் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது சகோதரர்களால் ஆதாயமும் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் விலகும் நிச்சலாக முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனைகள் கேட்டும் வருவார்கள் வியாபாரத்தில் இன்று விற்பனையும் லாபமும் நன்றாகவே நடைபெறும் பணத்தட்டுப்பாடுகளும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும் தனது நிதானத்தால் அனைவரையும் வசீகரிக்கவும் செய்வீர்கள் உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் நன்றாகவே இருக்கும் குழந்தைகளால் மேன்மையும் அடைவீர்கள் மாணவர்களின் கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கும் இன்று நன்றாகவே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும் என்பதால் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்ய முடியாமலும் போகலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் வீண் அலைச்சல்களும் செலவுகளும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் வேண்டும் தொழில் மற்றும் உத்தியோகம் தவிர மற்ற உடல் நலம் குடும்பம் கல்வி போன்றவற்றில் நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம் இன்று மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பாராத விரயங்களும் உண்டாகும் காது தொடர்பான உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும் கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றங்களும் உண்டாகும் குழப்பமான சிந்தனைகளும் செயல்பாடுகளில் கால ஏற்படும் மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகும் நாளாகவும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் அமையும் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் காணப்படுவீர்கள் இதனை சமாளிக்க நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவை இன்று உங்களுக்கு நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும் பணியிடத்தில் பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள் பணிகள் இறுக்கமாகவும் காணப்படும் இதனால் பணியில் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ண ஓட்டங்களும் காணப்படும் அதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வதும் அவசியம் நிதிநிலையை பொறுத்தளவில் பணப்புழக்கம் போதிய அளவிலும் இருக்காது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் கூடியவரை இன்று புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள்ளவும் வேண்டாம் தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும் சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் அவசியம் வியாபாரத்தில் திடீர் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது பணியாளர்கள் இன்று உற்சாகமாகவும் காணப்படுவார்கள் பணவரவு திருப்தி தருவதாகவும் இருக்கும் சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்தும் விடுவீர்கள் வீண் பயத்தை தவிர்த்து கொள்வதும் நல்லது தொழில் வியாபாரத்தில் முன்பு இருந்ததை விட முன்னேற்றத்தையும் காணலாம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை பெறுவதாகவும் அமையும் திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் நன்மையிலும் முடியும் வாகன வகையில் சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பெண்களுக்கு இன்று ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் காண்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அல்லது இடமாற்றத்தை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்கு அது சம்பந்தமாக நல்ல தகவல்களும் வந்து சேரும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் காதல் வலையில் இருப்பவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவமும் கிடைக்கும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள் தனவரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும் வாக்கு திறமைகளின் மூலம் லாபமும் அடைவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாகவும் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் வளர்ச்சியும் கிடைக்கும் இன்று பணிகள் சற்று அதிகமாகவும் காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீர்கள் இன்று உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையில் மகிழ்ச்சி குறைவும் ஏற்படலாம் இத்தகைய உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள் நிதிநிலையை பொறுத்தளவில் பணப்புழக்கம் போதிய அளவிலும் இருக்காது கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக வங்கி இருப்பை சிறந்த முறையில் பராமரிக்கவும் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று உங்கள் கணுக்கால்களில் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் மனதில் உற்சாகமும் செயல்களில் பரபரப்புடனும் காணப்படுவீர்கள் உங்களுடைய யோசனைகளை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர்களின் மூலம் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் அனுகூலத்தையும் பெறுவார்கள் எதிர்பார்த்த வங்கி கடனுதவிகளும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டுகளையும் கிடைக்கப் பெறுவார்கள் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெறுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் செய்யும் வேளையில் இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொண்டு சமாளித்து முன்னேறவும் செய்வார்கள் எதிர்பாராத தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது கடன் பிரச்சினைகளில் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் மூலம் பொருளாதார உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பெண்களுக்கு இன்று ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும் வயதில் மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் உணவுத் தொழில் வாகனத் தொழில் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு இன்று பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதனால் வெற்றியே கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கும் சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் உண்டாகும் வியாபாரப் பணிகளில் லாபமும் அதிகரிக்கும் பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் மேம்படும் இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நாளாகவும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும் நாளாகவும் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது உங்களையே மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது இன்று உங்களுடைய செயல்களை முடித்து விடுவதற்கு நீங்கள் ஆற்றலுடன் செயல்பட வேண்டியதும் அவசியம் பணியில் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் பணியாற்ற வேண்டியதும் அவசியம் பணிகள் சற்று அதிகமாகவும் இருக்கும் இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை காண சாதகமான நாளாகவும் இருக்கும் தேவையற்ற விஷயங்கள் பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள் உணர்ச்சிவசமாக பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள் இன்று கணிசமான தொகையை பராமரிப்பதை கடினமாகவும் உணர்வீர்கள் பணம் கிடைத்தாலும் அதற்கான செலவுகளும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது புதிய முயற்சிகள் சாதகமாகவும் இருக்கும் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பையும் தருவார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சல்களும் சில சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று குடும்பத்தில் ஒருவர்களின் வருகையும் இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும் குடும்ப விவகாரத்தில் கோபத்தை தவிர்த்து பேசுவதும் நல்லது இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று இழுவருக்கு பின்னர் வெற்றி பெறுவதாகவும் அமையும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கும் கோயிலுக்கு செல்லுதல் வேண்டுதல்களை நிறைவேற்றுதல் போன்றவற்றில் மனமும் ஈடுபடும் செய்யும் தொழிலில் முன்னேற்றமும் உண்டாகும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் மகிழ்ச்சியும் தன லாபமும் உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அமைப்பும் இருக்கின்றது கலைத்துறை பத்திரிகைத்துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதாரத்தில் சரியளவில் பற்றாக்குறை இருந்தாலும் வெற்றி பெற்று விடுவீர்கள் உடல்நலம் சீராகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வமும் அதிகரிக்கும் தொழில் தொடர்பாக நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்ளவும் செய்வீர்கள் வெளியுலக அனுபவத்தின் மூலம் மாற்றங்களும் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாகவும் அமையும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாகவும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் நாளாகவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலத்தாமதம் உண்டாகும் நாளாகவும் அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்தும் விடுவீர்கள் எதிர்காலத்திற்கான திட்டமிட இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம் உங்களுக்கு புதிய பணி வாய்ப்புகளும் கிடைக்கும் நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்வீர்கள் இன்று உங்கள் துணையுடன் நல்ல உறவு பிணைப்பும் காணப்படும் இதனால் இருவருக்கும் இடையில் உறவில் நல்லிணக்கமும் காணப்படும் நிதிநிலையை பொறுத்தளவில் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் முதலீடு சம்பந்தமான முக்கிய முடிவுகளையும் இன்று நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் நம்பிக்கை மற்றும் உறுதியின் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் முடியும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஏற்படும் சுபநிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் இழுபறியானாலும் சாதகமாகவும் முடியும் வியாபாரத்தில் விற்பனை இன்று நன்றாகவும் நடைபெறும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கும் இன்று சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்தும் விடுவீர்கள் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கலைத்துறையில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதும் நல்லது வீண் பேச்சுகளை குறைத்து கொள்வதும் நல்லது குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும் உங்கள் பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது சட்டென உணர்ச்சி வசப்படக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறலாம் வார்த்தைகளில் நிதானமாகவும் இருங்கள் உங்கள் பேச்சை உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு கூட வாய்ப்பும் இருப்பதால் பேச்சை குறைத்து கொள்வதும் நல்லது வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று தொல்லைகள் ஏற்பட்டாலும் நன்மையே ஏற்படும் சுபகாரியம் மற்றும் திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் சற்று காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இவைகளில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது சொந்த தொழில் செய்பவர்கள் தங்களுடைய தொழிலில் கவனத்தை கூடுதலாக செலுத்த வேண்டியதும் அவசியம் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும் தெய்வீகம் தொடர்பான பணிகளில் மனமும் ஈடுபடும் சகோதர சகோதரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகளும் உண்டாகும் வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும் மீனராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும் உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் சில குறைபாடுகளையும் காண்பீர்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும் இன்று உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில தவறுகளும் ஏற்படலாம் எனவே கவனமுடன் பணியாற்ற வேண்டியதும் அவசியம் இன்று உங்கள் துணையிடம் அன்பான உணர்வை வெளிப்படுத்தவும் மாட்டீர்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் இன்று நிதிநிலையை பொறுத்தளவில் பண வரவு சுமாராகவே இருக்கும் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் பதட்டத்தின் காரணமாக சிலருக்கு முதுகுவலி வலி கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது குடும்பத்தை பொறுத்தளவில் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் துணிச்சலாகவும் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்களும் சோர்வும் உண்டாகலாம் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும் சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கும் வியாபாரத்தில் பிரச்சனை என்று எதுவும் இல்லை தொழிலில் விற்பனையும் லாபமும் இன்று நன்றாகவே நடைபெறும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் சில தாமதங்களும் ஏற்படலாம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் கவனமாகவும் இருங்கள் பணவரவு திருப்தி தருவதாகவும் இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகங்களும் உண்டாகும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதும் அவசியம் இன்று நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் சில தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றியும் கிடைக்கும் இன்று நடக்கும் நிகழ்வுகளின் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு மனதில் தோன்றவும் செய்யலாம் பெண்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதாக இருந்தாலும் அந்யோன்யத்தில் எந்த குறைபாடும் இருக்காது குழந்தைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும் புதிய தொழில் முயற்சிகளும் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிலும் குறிப்பாக இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் உடல் நலம் நன்றாகவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் அவசியம் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை தருவதாகவும் அமையும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம் ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் இறைய முதம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்